இயேசுவை நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு 24ஆம் தேதி, 24th May 2022, டியூஸ்டே மார்னிங். ப்ரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. காட் இஸ் ஸோ குட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். உங்களை அன்போடு இந்த கவனன் தியானத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு வார்த்தை தான், அது மத்தேயு 11:15. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான், ஏசாமி அடிக்கடி சொல்லுவார். புதிய ஏற்பாடுகளிலே அந்த வார்த்தைகளை நாம் அடிக்கடி பார்க்கலாம். மத்தேயு 11:15, ஹீ ஹூ ஹேஸ் இயர்ஸ் டு இயர் லெட் ஹிம் இயர். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். காது வந்து கேட்கிறதுக்கு தான். அப்போ கேட்கிறதற்கு காது உள்ளவனாக காது வேலை செய்யுது, உனக்கு கேட்க முடியும். யாராவது உன்னை அழைத்தால், யாராவது உன்னோடு பேசினால் அது உனக்கு கேட்க முடியும். காது கேட்காதவர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் காது கேட்குறவங்களுக்காக பேசுகிறாரு. ஆமாம் தானுங்களே, காது கேட்குறவங்களுக்காக பேசுகிறார். கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். என்னங்க சொல்ல வர்றார் ஆண்டவர் இதன் மூலம் நமக்கு? காது கேட்டால் நீ ரெஸ்பாண்ட் பண்ணுவே. காது கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு நீ சொல்ல முடியாது. காது கேட்டால் அந்த நிகழ்ச்சி, அந்த வார்த்தை, அந்த செயல், அது எல்லாமே உனக்கு தெரியும் என்பது பொருள். ஏன்னா அவன் காது கேட்டிருக்கு. அப்போ நீ கேட்ட பிறகு நீ செய்யாமல் போவாயானால், நீ கேட்ட பிறகு நீ திருந்தாமல் போவாயானால், கேட்ட பிறகு அதை யோசித்து அதை மாற்றிக்கொள்ளாமல் போவாயானால், ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு காது இருந்தும் பிரயோஜனம் இல்லை, நீ காது இல்லாதவனுக்கு சமம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆமாம் தானுங்களே, கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். அப்போ உனக்கு காது இருந்தால் நீ கேட்கணும், கேட்டால் நீ செயல்படணும். உதாரணத்துக்கு காது உள்ளவங்களை நான் கூப்பிட்றேன். இப்போ வந்து பீட்டர்னு கூப்பிட்றேன் வச்சுங்களேன், அவர் காது கேட்குற காது இருந்ததுன்னா அவர் ரெஸ்பாண்ட் பண்ண, எஸ் பாஸ்டர் நான் இருக்கிறேன். ஆமாம் தானே? அதே மாதிரி கர்த்தர் உன்னோடு பேசும் பொழுது ஆண்டோடைய வார்த்தை உன் காதுகளிலே வந்து தொடும் பொழுது, ஆண்டோடைய செயல், ஆண்டோடைய இதெல்லாம் நீ காதுக்கு தான் முத வருது. நீ பார்க்குற, உன் காது கேட்குது அந்த சத்தத்தை எல்லாம். அப்போ ஆண்டவர் சொல்ற, நீ காது கேட்ட உடனே நீ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறல, அந்த மாதிரி ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு நீ ரெஸ்பாண்ட் பண்ணணும், செயல்படணும். கேட்டும் கேட்காத மாதிரி இருப்பது, எனக்கு கேட்கவில்லை என்று சொல்லுவது, எனக்கு கேட்டுச்சு ஆனால் எனக்கு புரியலன்னு சொல்கிறது, இப்படியெல்லாம் சாக்கு போக்குகள்லாம் சொல்லிகிட்டு இருக்காத. காது உனக்கு இருந்தால் நீ கேட்டிருப்பாய். ஒரு முறை அல்ல, பல முறை ஆண்டவர் உன்னோடு பேசியிருப்பார். ஆகவே கேட்டதை நாம் செயல்பட வேண்டும். அதான் ஆண்டவர் வந்து அது கீழே படிச்சிங்களாம், உலகத்தார் என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்கிறார். இப்படிலாம் செய்கிறாங்க ஆனால் ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நீயும் அப்படி இருக்காதே, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அப்படியே இஷ்டம் போல் வாழாத. கேட்டதை, ஆண்டோடைய வார்த்தையை கேட்டதற்கு கீழ்ப்படி. அவர் விரும்புகிறதை செய், அவர் சொன்னால் அதை செய். உனக்கு காது இருக்கா? அப்போ நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அதுக்கு தான் காதை கொடுத்துருக்கிறாராம். ஆண்டோடைய வார்த்தையை நாம் கேட்டு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காது மூலம் எங்களுக்கு ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன். நாங்கள் கேட்கிறவர்களாக இருப்பதனாலே உனக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. இன்றைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை விசேஷமாக ஆசீர்வதியுங்க. எதையெல்லாம் நீர் பேசுகிறீரோ, எதையெல்லாம் அவர்கள் காதுகளுக்கு கேட்க செய்கிறீரோ, அவைகளெல்லாம் கேட்டு உணர்ந்து கீழ்ப்படிய உதவி செய்யுங்க, ஆசீர்வதியுங்க.
இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுனுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஏ பிரதர் சிஸ்டர், ஆண்டவனோடு தான் பேசிகிட்ருக்காரு. கேட்டும் கேட்காத மாதிரி வாழ்ந்து விடாதே. காது உனக்கு இருக்கிறது, கேட்டு கர்த்தருக்காக வாழு. காட் பிளஸ் யூ. டேக் கேர்.